புனித மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 13. அந்நாளில் இயேசு வீட்டை விட்டு வெளியே போய் கடலோரத்தில் உட்கார்ந்திருந்தார். பெருங்கூட்டம் அவரை நெருங்கவே அவர் படகில் ஏறி அமர வேண்டியிருந்தது. கூட்டம் அனைத்தும் கரையில் இருந்தது. அவர் அவர்களுக்கு உவமைகளால் பற்பல எடுத்துரைத்தார். இதோ விதைப்பவன் விதைக்க சென்றான். விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரமாய் விழுந்தன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை தின்றுவிட்டன. சில அதிக மண்ணில்லாத பாறை நிலத்தில் விழுந்தன. அடிமண் இல்லாததால் விரைவில் முளைத்தன. வெயில் ஏறியதும் தீந்து வேரில்லாமையால் காய்ந்து போயின. சில முட்செடிகள் நடுவில் விழுந்தன. முட்செடிகள் அவற்றை நெறித்துவிட்டன. சில நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் ஒரு சில 100 மடங்கு, வேறு சில 60 மடங்கு, இன்னும் சில 30 மடங்கு பலன் கொடுத்தன. கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார். சீடர் அவரை அணுகி அவர்களிடம், நீர் உவமைகளில் பேசுவதேன் என்றனர். அவர் அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. ஏனெனில் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், அவனும் நிறைவு பெறுவான். இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். ஏன் அவர்களிடம் உவமைகளிலே பேசுகிறேனெனில், அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, உணர்வதுமில்லை. இசையாஸ் கூறியுள்ள இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. கேட்டு கேட்டும் நீங்கள் உணர்வதில்லை, பார்த்து பார்த்தும் நீங்கள் காண்பதில்லை. அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேட்காமலும் உளத்தால் உணராமலும் அவர்கள் மனந்திரும்பாமலும் நான் அவர்களை குணமாக்காமலும் இருக்கும்படி இம்மக்களின் உள்ளம் மழுங்கிவிட்டது. இவர்கள் காது மந்தமாகிவிட்டது, கண்ணை மூடிக்கொண்டனர். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், இறைவாக்கினர் நீதிமான்கள் பலர் நீங்கள் காண்பதை காண விரும்பியும் காணவில்லை, நீங்கள் கேட்பதை கேட்க விரும்பியும் கேட்கவில்லை. எனவே விதைப்பவன் ஊமையின் பொருள் என்னவென்று கேளுங்கள். விண்ணரசை பற்றிய வார்த்தையை ஒருவன் கேட்டு உணராவிட்டால் அவன் உள்ளத்தில் விதைத்ததை தீயவன் வந்து பறித்து கொள்வான். வழியோரம் விதைக்கப்பட்டவன் இவனே. பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவன் யாரெனில், வார்த்தையை கேட்டு உடனே மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறவனே. ஆனால் அவன் தன்னில் வேறற்றவன், நிலையற்றவன். வார்த்தையின் பொருட்டு வேதனையுற்றதும் அல்லது துன்புறுத்தப்பட்டதும் இடர்படுவான். முட்செடிகள் நடுவில் விதைக்கப்பட்டவன் யாரெனில், வார்த்தையை கேட்டு இவ்வளவு கவலையும் செல்வ மாயையும் வார்த்தையை நெறிக்க பயனற்று போகிறவனே. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் யாரெனில், வார்த்தையை கேட்டு உணர்ந்து கொள்கிறவனே. இவன் 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் கொடுப்பான். இன்னும் ஒரு ஊமையை அவர்களுக்கு எடுத்தும் சொன்னார். விண்ணரசு தன் வயலில் நல்ல விதை விதைத்தவனுக்கு ஒப்பாகும். ஆட்கள் தூங்கும்போது அவனுடைய பகைவன் வந்து கோதுமையிடையே களைகளை விதைத்து விட்டு போனான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் தோன்றின. வீட்டு தலைவனிடம் ஊழியர் வந்து, ஐயா, உன் வயலில் நல்ல விதையல்லவா விதைத்தீர், பின் அதில் களைகள் வந்தது எப்படி என்று கேட்டனர். அதற்கு அவன், இது பகைவன் செய்த வேலை என்றான். ஊழியரோ, நாங்கள் போய் அவற்றை பிடுங்கி சேர்க்க வேண்டுமா என்றனர். அவன், வேண்டாம், களைகளை சேர்க்கும்போது ஒருவேளை கோதுமை பயிரையும் அவற்றுடன் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை காலத்தில் அறுப்போரிடம் முதலில் களைகளை ஒன்று சேர்த்து எரிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொல்வேன் என்றான்.
இன்னும் ஓர் ஓமையை அவர்களுக்கு எடுத்து சொன்னார். விண்ணரசு கடுகுமணிக்கு ஒப்பாகும். அதை ஒருவன் எடுத்து தன் வயலில் விதைக்கிறான். அது விதைகளிலெல்லாம் மிகச் சிறியதாயினும் வளர்ந்ததும் செடிகளிலெல்லாம் மிக பெரியதாகி வானத்து பறவைகள் வந்து அதன் கிளைகளில் தங்கக்கூடிய மரமாகும். இன்னும் ஓர் ஓமையும் அவர்களுக்கு எடுத்து சொன்னார். விண்ணரசு புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். அதை பெண் ஒருத்தி எடுத்து மூன்று படி மாவில் பொதிந்து வைக்கிறாள். மாவு முழுவதும் புளிப்பேறுகிறது. இவையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு ஊமைகளால் சொன்னார். ஊமைகளால் அன்றி அவர் அவர்களிடம் ஒன்றும் பேசியதில்லை. ஊமைகளில் பேசுவேன், உலகம் தோன்றியது முதல் மறைந்துள்ளதை வெளியாக்குவேன் என்று இறைவாக்கினர் கூறியது இவ்வாறு நிறைவேற வேண்டியிருந்தது. பின்பு அவர் கூட்டத்தை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது அவருடைய சீடர் அவரை அணுகி, வயலில் விதைத்த களைகளின் ஊமை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர், நல்ல விதை விதைக்கிறவன் மனுமகன். வயல் இவ்வுலகம், நல்ல விதை அரசன் மக்கள், களைகளோ தீயனுடைய மக்கள். அவற்றை விதைத்த பகைவன் அழகை. அறுவடை உலகின் முடிவு, அறுப்போர் வானதூதர். எவ்வாறு களைகள் ஒன்று சேர்த்து தீயில் எரிக்கப்படுமோ அவ்வாறே உலக முடிவெல்லாம் நடக்கும். மனுமகன் தன் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய அரசில் இடரலாய் உள்ள யாவற்றையும் நரி கட்டவர்களையும் ஒன்று சேர்த்து தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே புலம்பலும் பற்கடிப்பும் இருக்கும். அப்போது நீதிமான்கள் தம் தந்தையின் அரசில் கதிரோனை போல் ஒளிவர். கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும். விண்ணரசு நிலைத்தல் மறைந்துள்ள புதையலுக்கு ஒப்பாகும். அதை கண்டுபிடித்தவன் அதை மறைத்துவிட்டு அதை கண்ட மகிழ்ச்சியில் போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று அந்நிலத்தை வாங்கிக் கொள்கிறான். பின்னும் விண்ணரசு நல்ல முத்துக்களை தேடும் வணிகனுக்கு ஒப்பாகும். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டதும் போய் தனக்குள்ளதெல்லாம் விற்று அதை வாங்கிக் கொள்கிறான். மேலும் விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகை மீன்களையும் வாரி வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை வெளியில் எடுத்து கரையில் அமர்ந்து நல்லவற்றை பொறுக்கி கூடைகளில் வைத்து கொண்டு தீயவற்றை வெளியில் எரிந்து விடுகின்றனர். இவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். வானதுதர் சென்று தீயோரை நீதிமான்களிடையே இருந்து பிரித்து தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே புலம்பலும் பற்கடிக்கும் இருக்கும் என்றார். இதையெல்லாம் கண்டு உணர்ந்தீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றனர். அவர், ஆகையால் விண்ணரசில் சீடனான மறைநூல் அறிஞன் எவனும் தன் கருவூலத்தில் நின்று புதியனவும் பழையனவும் எடுக்கிற வீட்டு தலைவனுக்கு ஒப்பாவான் என்றார். இந்த ஊமைகளை முடித்ததும் இயேசு அவ்விடம் விட்டு சென்றார். தம் சொந்த ஊருக்கு வந்து அவர்களது செபக்கூடத்தில் போதிக்கலானார். அவர்கள் மலைத்து போய், இந்த ஞானமும் புதுமைகளும் இவருக்கு எங்கிருந்து வந்தன? இவர் தச்சன் மகன் அல்லரோ? இவருடைய தாய் மரியாள் என்பவள் அல்லளோ? இவருடைய சகோதரர் யாகப்பன், சூசை, சீமோன், யூதா அல்லரோ? இவருடைய சகோதரிகள் யாவரும் நம்படியே இல்லையா? பின் இதெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவரை பற்றி இடறல் பட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தம் சொந்த ஊரிலும் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினருக்கு மதிப்பு உண்டு என்றார். அவர்களிடம் விசுவாசம் இல்லாமையால் அவர் அங்கு பல புதுமைகள் செய்யவில்லை. ஆமென்.